Hi friends and relatives. இப்போ நம்ம ஹெல்தியான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம ரெடியா எடுத்து வெச்சுக்கணும். நம்ம எப்பவுமே வந்து ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ரெடியா பக்கத்துல எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணனும். ரெடியா எடுத்து வெச்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இதுக்கு இட்லி பாத்திரம் தான் நான் வைக்கிறேன். ஏனா மூடி போட்டு நல்லா நமக்கு நல்லா இருக்கும் செய்யிறதுக்கு. அதனால இட்லி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சல ஸ்டார்ச்சு பட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அந்த பூ வந்து வெடிக்கும். வெடிச்சு வரும்போது நம்ம வந்து அடுத்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இடிச்சு நம்ம வந்து சேர்த்துக்கணும். மிக்சியில் போட்டுக்கலாம் அரைக்கலாம். நான் இடிச்சு தான் போட்டுப்பேன். அதையும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தக்காளி. இதுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு வரணும். டேஸ்ட்டு வரணும்னா நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுக்கணும். நான்வெஜ்லாம் பிரியாணி மாதிரி சமைக்கும் போதுலாம் நம்ம வந்து அதிகம் தேவையில்லை தக்காளி. ஆனால் வந்து இது தக்காளி தேவை அதிகம். தக்காளி போட்டோன்னு மஞ்சள் பொடி கல் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருணும். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும். அதுக்குள்ளே நம்ம இந்த புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு, ஆனால் இன்னும் கட் பண்ணல. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். பீட்ரூட் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து கலருக்காக நான் வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்லை, அதனால் நான் பீட்ரூட் போட்டுக்கிறேன். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கேரட்டு பீன்ஸே நல்லாயிருக்கும். நான் நேச்சுரல் கலர் வரணுங்கிறதுக்காக நான் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். நான் வேறு எதுவும் வந்து கலருக்காக வந்து கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, அதனால் வந்து பீட்ரூட் போட்டால் நல்லா கலர் வரும். மஞ்சள் பொடி சாரி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அந்த வாசனை வந்து மாறிடும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாச்சு. புதினா கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கும் போதே போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில். நல்லா இதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் இதுக்காக வந்து அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாத போடணும், ஏன்னா தண்ணி வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம். அதனால் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிடலாம். இந்த மாதிரி கிளறிட்டு கிளறி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது எதில் வந்து நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவில் வந்து ரெண்டு பங்கு வந்து தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் பயன்படுத்துகிற அரிசி வந்து எவ்வளோ கொஞ்சம் அதிகமாகவும் பிடிக்கலாம், ஒரு 100 ml எக்ஸ்ட்ராவும் பிடிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிற அளவு வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 1:2ங்கிற ரேஷியோவில் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் தான் காய் வதங்கிறதுக்காக தான் போட்டது. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ மொத்தமாக வந்து நம்ம எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ போட்டு நல்லா கிளறிட்டு
இப்போ உப்புமா நமக்கு வந்து எவ்வளோ இப்போ என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே தான் வந்து சாதத்துக்கும் வந்து டேஸ்ட் இருக்கும், சாதத்துக்கும் டேஸ்ட் இருக்கும். அதனால் உப்பு தேவையான அளவு இப்பயே போட்டு நல்லா கிளறிடணும். அப்பப்போ வந்து இடையில இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி எடுத்து கிளறி விட்டுறணும். கலர் பாருங்கள் நல்லா, இதுவே வந்து நல்ல கலர் வந்துருச்சு. நம்ம இதுக்காக கலரிங் ஏஜென்ட் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி முக்கால்வாசி ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் ஒரு கலர் கிளறி விடணும். லாஸ்ட்டாக வந்து கிளறக்கூடாது, ஏன்னா சாதம் உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி முக்கால் பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த மேலேயே வந்து எல்லாம் காய் கீரை எல்லாம் தங்கிடும். அதெல்லாம் அப்படி கிளறி விட்டோம்னா ஈவனாக எல்லா சாப்பாட்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக இப்போ வந்து எல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துடலாம். சிம்மில் தான் நல்லா இந்த மாதிரி ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் தான் வந்து ஸ்டவ்வை வைக்கணும். அதிகமாக வச்சு எரிய விட்டோம்னா நம்ம வந்து அடியில் வந்து சாப்பாடு அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு எரிய விட்டு நம்ம வந்து சமைக்கணும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போது சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சோம்னா நல்லா வந்து சாப்பாடு நல்லா வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே வந்து எந்த ஒரு மசால் ஐட்டம்ஸ் அதிகம் வந்து சேர்க்காமல் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட்றாங்க. அதனால் வந்து பீட்ரூட் போட்டு செஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி கலர் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.